ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். யார் ஸ்டார்டிங்கில் முறுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. வாங்க இப்போ இந்த முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து அதை ஜெலிச்சுக்க போகிறோம். நல்லா ஃபைனாக ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துட்டு ஜெலிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் 1/2 கப்பும் சேர்த்து அதையும் ஜெலிச்சு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஜெலிச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அதையும் ஜெலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ ஜெலிச்சாச்சு. இப்போ 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 முறுக்கு ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஓமம். கையாலே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ கலந்துட்டு இந்த மாவை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வெந்நீர் வச்சுக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம். அப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து அதுக்கு நல்லா காஞ்சதும் இப்போ மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ சுடுதண்ணியை சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 கப் சுடுதண்ணி அது அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ நான் 1 நிமிஷத்துக்கு நான் அப்படியே மூடி வச்சுக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆகணும் மாவு. 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்நீர் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதிலலாம் ஆறி நமக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும் இந்த மாவு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திருப்பி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 கப் தண்ணியில் 1/4 கப் தண்ணி சேர்த்து அதை பிசைஞ்சிக்கிறேன் நான். நல்லா தலை தலைன்னு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு முறுக்கு செய்யும் போது ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு மாவு தொட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா மெத்துன்னு இருக்கணும் மாவு. இப்போ முறுக்கச்சியில் சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கச்சி எடுத்து அதில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை நம்ம டிப் பண்ணி முறுக்கு புரிஞ்சிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் தான் நான் முறுக்கு புரிஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வருதுன்ட்டு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். யார் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்களோ அவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முறுக்கை ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கை வச்ச உடனே சூப்பராக புளிய வருது. இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ நான் 1 முறுக்காக எடுத்து
பொறிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சேவந்து வரட்டோங்க, பாருங்கள் நல்லா சேவந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அப்படியே புளியிறேன் பாருங்கள் எண்ணெயில், எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் முறுக்கு ரெசிபி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துடும் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.